தயவுசெய்து குழந்தைகளை படிக்க வைக்கப்படும்படி குழந்தைகள் மேல வந்து அங்கே நெல்லுங்க போயிடாதீங்க. ஆனந்தம் பவுண்டேஷன்ல இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சுதா மேடம், ஆனந்தம் பவுண்டேஷன். மன்னிக்க வேண்டும், அடுத்து ஐவரசன் தோழர் விஜயரங்கன் அவர்கள். தோழர் விஜயரங்கனை பற்றி சொல்ல வேண்டும், ஒவ்வொரு வாரமும் அவருடைய கோயம்பேடு அவருடைய மார்க்கெட்ல காய்கறி கடை வச்சிருக்கிறது தான். ஆனா ஒவ்வொரு வாரமும் நம்முடைய குழந்தைகளுக்கான சத்தான காய்கறிகளை தந்து சுகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தோழர் அவருக்கு. குருமூர்த்தி அவர்கள், அவரால் படிக்க வைக்கப்பட்டு அந்த காய்கறியை தினம் போய் எடுத்து வரக்கூடிய குருமூர்த்தி. அடுத்து கைலாஸ், கைலாஸ் பத்தி முடிச்சவன் சொல்றேன். கைலாஸ் அவர்கள், கைலாஸ், கைலாஸ் சார் வாங்க. கைலாஸ் சார் அவர்களுக்கு நம்முடைய இசைமொழி அவர்கள், இவர் மதுரையைச் சேர்ந்த ஒரு நான் ஒரு தமிழ் கலைஞருடைய மகள், அவரை அவர் தான் கைட் பண்றாரு. நல்லா கை தட்டலாம். அறிவியல் அறிவரசன், வெறும் அறிவியலை மட்டும் எளிதாக போதிப்பவர் அல்ல. ஒவ்வொரு வாரமும் பலசரக்கு சாமான்களை இந்த குழந்தைகளுக்காக கொடுத்துக் கொண்டு அந்த குழந்தைகள் படிப்பதற்கு பெரிய வழிகாட்டிகளை சுமைதாகி திருஷ்டி மூலமே செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அறிவியல் அறிவரசன் அவருக்கு எங்கள் தகிழா. இந்த கொடுக்கிற மாணவிகள் தான் படிக்க வைக்கிறாங்க, நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தலாம் எல்லா நாட்டுப்புற கலைஞர்களுடைய குழந்தைகள். அகிலா அவர்கள் சோகாயித்தா கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார். அகிலா அறிவரசன் அவர்களுக்கு. அடுத்து தோப் பவுண்டேஷன் சிவா அவர்கள், அவரால் படிக்க வைக்கக்கூடிய ஹோப் பவுண்டேஷனால் படிக்க வைத்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி தேன்மொழி. அடுத்து அடுத்து மென்பொருள் ஜெயந்தி அவர்களுக்கு, உங்களுக்கே தெரியும் 70 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பழசரக்கு தேவைப்படும், உடனே போன் பண்ணி சொல்லுவாங்க, உடனே போய் பசங்க போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு பதிலாக தீபா அவர்களால் கைட் பண்ணப்படக்கூடிய தீபா, 35,000 ரூபாய் கேட்டேன், உடனே கொடுத்தாங்க போன மாசம். நேஷனல் டிரான்ஸ்போர்ட் முத்துக்குமார் அண்ணன் அவர்கள், ஒவ்வொரு நிகழ்விலையும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த குழந்தைகளுடைய படிப்பிற்கும் மீதி விழுந்தாவிற்கும் ஒவ்வொரு முறையும் நேஷனல் டிராவல்ஸினுடைய முத்துக்குமார் அவர்கள் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு விருது தங்கேஸ்வரி அவர்கள், ஒரு நாட்டுப்புற கலை குழுமத்தை சேர்ந்தவர். அடுத்து விஜய், வாழ்க்கை விஜய், வாழ்க்கை விஜய் என்ன எங்கிருந்தால் மேடைக்கு வரவும். வாழ்க்கை விஜய் அவர்கள் முக்கியமான மனிதர், கடந்த 10 ஆண்டுகளாக எங்கள் குழந்தைகளுக்காக எவ்வளவோ பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருப்பவர். இப்ப கூட தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி பாதிக்கப்பட்ட கலைஞர்களுக்காக உணவு மற்ற விஷயங்களை செய்து கொண்டிருப்பவர் வாழ்க்கை விஜய் அவர்களை இப்பொழுது நம்முடைய மனோரஞ்சித மேரி அந்தியூர் காட்டிலே இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை 125 மூத்த கலைஞர்களுக்கு அவர்களை கௌரவிக்க உணவு இடவேளை முடிந்து அந்த நிகழ்வு நடைபெறும். ஆகவே அந்த 125 மூத்த கலைஞர்களும் விழாமேடைக்கு இடதுபுறமாக உள்ள LS ஹாலுக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 125 மூத்த கலைஞர்கள் உடனடியாக LS ஹாலுக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான டோக்கன் அங்கே வழங்கப்படும், அந்த டோக்கன் படி உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
அடுத்து பிஎஸ்ஐ ராஜா அவர்கள். பிஎஸ்ஐ ராஜா அவர்களுக்கு ஜெயா. மீனா, மன்னிக்க வேண்டும் மீனா, நன்றாக கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். கண்மணி, கண்மணி அவர்களுக்கு சோகா இத்தா கல்லூரியினுடைய பேராசிரியர் சார்பாக வந்திருக்கக்கூடிய மாரி கவிதா அவர்கள். இப்பொழுது மாரி கவிதாவிற்கு ராஜ்குமார். படைப்பு ராஜா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். 125 மூத்த கலைஞர்களும் உடனடியாக எல்ல சரணத்திற்கு வருமாறு வந்து உங்களுடைய படைப்பு ராஜா அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். படைப்பு ராஜா அவர்கள், படைப்பு ராஜா அவர்களுக்கு சுகதேவ் அவர்கள், ராமநாதபுரம் நாதஸ்வர கலைஞருடைய பையன். படைப்பு ராஜா சொல்லவே வேண்டாம், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 10 குழந்தைகளுக்கான பீஸை கட்டி பெரிய அளவில் உதவி செய்கிறார். குறிப்பாக இளையராஜாவினுடைய அக்காவினுடைய மகனவர், இசைஞானி இளையராஜாவினுடைய அக்காவின் மகன் என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இந்த அமர்விலே முத்தாய்ப்பாய் இந்த நிகழ்விலே எல்லோரையும் பேச வைப்பது என்பது மிகுந்த கஷ்டம். இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கலைஞருடைய சார்பாக அவருடைய பாதங்களில் விழுவதைப் போல. அடுத்து ஏற்புடையாக அறிவரசன் அவர்கள் இவர்கள் சார்பாக ஒரு இரண்டு வார்த்தைகள் எல்லோருடைய சார்பாக. நல்லா கைதட்டலாம், என்னை கேட்க போனா எழுந்து ரெண்டு கைதட்டலாம். நம்முடைய குழந்தைகளை எல்லாம் படிக்க வைக்கிற அவர்களுக்காக எழுந்து ரெண்டு கைதட்டுறது ஒன்றும் தப்பு இல்லை. பலசருக்கு கேட்போம், அது கேட்போம், திடீர்னு நாப்கின் கேட்போம், ஒரு மூடையை தீட்டு வந்து போடுவாங்க. பெண் குழந்தைகளை பாதுகாப்பது, பெண் குழந்தைகளை படிக்க வைப்பது ஒவ்வொரு நாளும் இப்போ வாழ்க்கை விஜயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் குழந்தைகளை சாதாரணமாக உங்கள் குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கல, ஆற்றல் மிக்கவர்களாக படிக்க வைக்கிறோம். லயலா கல்லூரியினுடைய வழியாக 567 குழந்தைகள்ல இதுவரைக்கும் 212 பேர் முக்கிய பொறுப்புகளுக்கு போயிருக்காங்க. 2026 ரெண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வரப்போகிறாங்க இவங்க படிக்க வச்சதுனால. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வரும்போது இந்த வீதி விருந்துகளை அவர்கள் நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்பொழுது அறிவரசர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இங்க வந்திருக்கிற அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய தொடர் முயற்சி பிரமிக்க வைக்கிறது. என்னன்னா, ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் போது, எந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதும், அந்த கலை சார்ந்து நடக்கிற விஷயங்களை பார்க்கும் போதும் ஒரு எனர்ஜி கிடைக்குது, ஒரு ஆற்றல் கிடைக்கும். சாதாரணமா நம்ம சோர்ந்து போயிருப்போம், அந்த நேரத்தில் ஒரு ஆற்றல் கிடைக்கும். அந்த பெரிய வேலையை வந்து நீங்க தினம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை சலைப்பு இல்லாம செஞ்சுட்டு இருக்கீங்க. பணம் முன்ன பெண் இருந்தாலும் சலைப்பிலாம செஞ்சுருக்க எல்லாருக்கும் பெரிய நன்றி, வணக்கம். அண்ட் இப்போ மேடையில் இருக்கிற அனைவருக்கும் அனைவரையும் சார்பாகவும் நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, பெரிய பெரிய உதவி செஞ்சுட்ருக்கீங்க. அண்ட் டாக்டர் காளீஸ்வரனுடைய, டாக்டர் காளீஸ்வரனுடைய பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிறேன். என்ன கற்றுக்கிறேன்னா, எப்படி தொடர்ச்சியாக திருப்பி திருப்பி நாடுபுற கலைஞரோட குழந்தைகளுக்காகவே தினம் தினம் சிந்திச்சுட்டு இருக்காரு. அதுக்கு வந்து பெரிய பாராட்டுகள் மற்றும் நன்றி. இல்லையா, நமக்கே ஒரு செகண்ட் யோசிப்போம், ஒரு நிமிஷம் யோசிப்போம், எப்படி தொடர்ச்சியா ஐயா வந்து இந்த முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனா எல்லாமே நாட்டுப்புற கலைஞரோட மேம்போக்குக்காக தான் பண்றாங்க. அவங்க நல்லா வருவாங்க ஐயா, ரொம்ப நல்லா வருவாங்க பசங்க. கண்டிப்பா நம்ம இந்திய நாட்டோட தமிழ்நாட்டுடைய பெரிய பெரிய விஷயங்களை பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்க சிறந்த ஒரு குடிமகன்களாக வந்து வருவாங்க அப்படின்றது
நிச்சயமா மாற்று கருத்து இல்லை. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, ரொம்ப நன்றி. இங்க மேடையில் இருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மாணவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நாட்டுப்புற கலைஞர்களின் குழந்தைகளை படிக்க வைக்க உதவுவதற்கான பொன்முகடம் தரும் நிகழ்வு இதோ இனிதே நிறைவேறுகிறது. இந்த புகைப்படம் நமக்கு 1000 கதைகளையும் 1000 வரலாற்றுகளையும் எழுத போகிறது. ஆகவே இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். ஐயா, நீங்க அந்த புகைப்படம் சேர்ந்துக்கோங்க. குறிப்பா இவங்க எல்லாரும் நாம படிக்க வைக்கிறவங்க, யாரால இவங்களால படிக்க வைக்கப்படக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்கு தான் நம்ம வந்து செலுட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம குழந்தைங்க சேர்ந்துக்கோங்க. இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும்படி அனைவரும் சத்தமாக கைத்தட்டி இவர்களை பாராட்டுவோம், வாழ்த்துவோம். நாம் அனைவரும் இணைந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இன்னும் 2 பொன்னாடை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இளைஞர்களை உருவாக்கும் உங்களுடைய மகத்தான பணி தொடரட்டும். உருவாக்குவோம் அவர்களை. திருமிகு சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களை கௌரவிக்கும்படி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமிகு சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஐயா, நீங்களும் அவர்களை கௌரவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். காளீஸ்வரன் ஐயா அவர்களை, திருமிகு இன்கம் டாக்ஸ் சுப்பிரமணியம் அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இன்கம் டாக்ஸ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசையும் தந்து மாணவர்களுக்கு உதவி செய்யும் அவருடைய கரங்கள் இன்னும் விரிய வேண்டும். அவர் இன்னும் பல மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களை வேண்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி இந்த நினைவு பரிசையும் பொன்னாடையும் விழா குழுவின் சார்பாக தருகிறோம். அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ச்சியாக 4 நாட்களாக பிக்கப்பம்ல வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியில் கலைஞர்களை கூட்டு பாராட்டி அவர்களை நேர்முகம் செய்தவர் மரியாதைக்குரிய மிருதலா. மிக முக்கியமான ஒரு ஆளுமை. தமிழ்நாட்டிலே வெறும் பேசுவதற்காக மட்டுமல்ல, சமூகத்தை செய்வதற்காக பல விருதுகளை பெற்றவர். அவரை பாராட்டுவதில் பெருமை.